நண்பர்களுக்கு வணக்கம் படைப்பகம் உங்களே அன்புடன் வரைய சோழர்கள் குறித்த சர்ச்சைகளில் மிக பிரபலமாக இருக்கக்கூடிய ஒன்று என்னென்னா சோழர்கள் வந்து பிரம்மதேயத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க ராஜராஜன் வந்து பிரம்மதேயத்தை அள்ளி கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது தான் இப்போ பிரம்மதேயம் அப்படின்னு சொல்கிறப்பையே நமக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்னா ஒரு நிலத்தை வந்து சோழர்கள் வந்து உழைக்கிற மக்கள்லேருந்து அப்படியே பிடுங்கி பிராமணர்கிட்ட கொடுத்துருவாங்க பிராமணர்கள் வந்து சோழர் காலத்தில் கொடுத்த அந்த பிரம்மதேய நிலத்தை தான் போன வருஷம் வரைக்கும் பத்திரமா வச்சுருந்தாங்க அப்போ சாமானிய மக்கள் வந்து மேலே வர முடியாம போனதுக்கும் பிராமணர்களுக்கு வந்து நிறைய நிலங்கள் கிடச்சதுக்கும் காரணம் வந்து சோழர்கள் மட்டும்தான் இப்படியாக தமிழக மக்களுக்கு அநீதியையும் பிராமணர்களுக்கு ரொம்ப ஒரு தோதான ஒரு செயலையும் சோழர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தொடர்ச்சியாக கட்டமைக்கப்பட்டு வருது ஆனா உண்மையான வரலாறு அப்படிங்கிறது இந்த பிம்பத்திற்கு அப்படியே நேரெதிரானது அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா சோழர்கள் கொடுத்த பிரம்மதேயங்கள் எப்படிப்பட்டது அதற்கு முன்னாடி இருந்த பிரம்மதேயங்கள் எப்படிப்பட்டது அதில் என்னென்ன மாதிரியான உரிமைகளும் சலுகைகளும் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்டனங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் அதுதான் இந்த காணொளியில நம்ம செய்ய போறோம் இப்ப பிரம்மதேயம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பத்தி யாராவது பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே பிரம்மதேயங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தினதே சோழர்கள் தான் சோழர் காலத்தில் இருந்து தான் பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டது அப்படின்னா எல்லாரும் கதையை ஆரம்பிப்பாங்க ஆனால் அது உண்மை இல்ல சோழர் காலத்திற்கு முன்பாக களப்பிரர் காலத்துல பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதே மாதிரி பல்லவரோட ஆட்சி காலத்திலையும் பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்கள் கொடுக்கப்பட்டன அதற்கான சான்றுகள் நமக்கு நிறைய கிடைக்குது இப்போ அந்த களப்பிரர் கொடுத்த பிரம்மதேயம் எப்படிப்பட்டது பல்லவர் கொடுத்த பிரம்மதேயம் எப்படிப்பட்டது சோழர் கொடுத்த பிரம்மதேயம் எப்படிப்பட்டது சோழருக்கு பின்னாடி வந்த நாயக்கர் கொடுத்த பிரம்மதேவம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் யார் வந்து அதிகமாக சலுகை கொடுத்தாங்க யார் வந்து பிராமணருக்கு ஆதரவா நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இதில் நம்ம முதல்ல பார்க்க போறது வந்து களப்பிரர் காலத்தினுடைய பிரம்மதேயம் தான் இப்ப கலப்பிரர் காலம் குறித்த தகவல்கள் நமக்கு ரொம்ப குறைவாக கிடைத்தாலும் கூட கலப்பிரருடைய பூலாங்குறிச்சி கல்வெட்டு அப்படிங்கிறது அவங்க காலத்துல எப்படி ஆட்சி இருந்ததுங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான சான்று அந்த பூலாங்குறிச்சி கல்வெட்டில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளேற்றான் மங்கலம் கூடலூரு நாட்டு பிரம்மதேயம் ஊர் பிரம்மதேயம் அப்படிங்கிற மூன்று பிரம்மதேயங்களோட பெயர்கள் காணப்படுது இப்போ சோழர் காலத்தில்தான் பிரம்மதேம்னு ஒன்று அறிமுகம் ஆகுதுன்னா களப்பிரர் கால கல்வெட்டில் பிரம்மதேங்கிற வார்த்தை இருக்க முடியாது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று பிரம்மதேயங்களோட பெயர்கள் வந்து களப்பிரர் கால குளாங்குறிச்சி கல்வெட்டுலேயே இடம்பெற்றிருக்கு அது போக பிரம்மதேயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நில உரிமையாளரை பிரம்மதேய கிழார் அப்படின்னு இந்த கல்வெட்டு குறிப்பிடுது ஒரு குறிப்பிட்ட நிலத்தில் விவசாயம் பண்ணுறதுக்கோ அல்லது அந்த நிலம் எனக்கு வேணாம் அப்படின்னு விற்கிறதுக்கோ உரிமையுடைய நபர்களை கிளார் அப்படின்னு அழைக்கிறது வந்து சங்க காலத்திலேருந்து தமிழக வழக்கம் இப்போ கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர் கால ஆவணங்களில் நிலக்கிளார் அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப பரவலாக காணப்படும் அப்படி தான் வந்து அந்த முறைங்கிறது காலம் காலமாக இயங்கிட்டு இருந்தது நம்ம திருக்குறளில் பார்த்தோம் அப்படின்னா உழவு அப்படிங்கிற அதிகாரத்தில் திருவள்ளூர் வந்து சொல்றாரு செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் ஊடிவிடும் அப்படிங்கிறாரு இதுக்கு வந்து என்ன பொருள்னா நிலத்தோட உரிமையாளன் அந்த கிழவன் அப்படிங்கிறவன் அந்த நிலத்தினுடைய கணவன் மாதிரி அந்த நிலம்ங்கிறது மனைவி மாதிரி இப்போ கணவன் வந்து போய் மனைவியை பார்க்காம இருந்தால் அந்த மனைவிக்கு ஊடல் ஏற்படுற மாதிரியே ஒரு நில உரிமையாளர் அந்த நிலத்தை போய் பார்க்காமலே இருந்தார்னா அந்த நிலம் வந்து அவனோட ஊடல் கொண்டு விடும் அந்த நிலத்துக்கும் அவனுக்குமான தொடர்பு பாதிக்கப்படும் அந்த நிலத்தினுடைய வளம் அல்லது விளைச்சல் பாதிக்கப்படும்ன்றதை இந்த அதிகாரத்தில் இந்த குரலில் வந்து வள்ளுவர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்போது நிலத்தோட உரிமையாளரை வந்து கிழவன் கிளான் அப்படின்னு அழிக்கக்கூடிய முறை வந்து திருவள்ளுவர் காலத்திலே ரொம்ப பரவலாக இருந்த முறை தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ பூலாங்குறிச்சி கல்வெட்டில் பிரம்மதேய கிளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரம்மதேயம்னா தானமாக தான் அதுக்கு பக்கத்துல கிளார் அப்படின்னு போனோம்னா அந்த தானமாக கொடுக்கப்பட்ட பிரம்மதேயத்தை விற்கிறதுக்கும் அந்த பிரம்மதேயத்துல விவசாயம் பண்ணுறதுக்குமான அனுமதி அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னா தான் அவர் பிரம்மதேய கிளார் அப்படின்னு சொல்லிக்க முடியும் அப்ப களப்பிரர் காலத்துல பிராமணர்களுக்கு பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டன அப்படிங்கறதும் அந்த பிரம்மதேயத்துல அவங்க விவசாயம் பண்றதுக்கும் தேவையில்லாட்டி இந்த பிரம்மதேயத்தை விற்கிறதுக்கும் அவர்களுக்கு அனுமதி இருந்ததுங்கறதும் இந்த பூலாங்குடிச்சி கல்வெட்டுல இருந்து நமக்கு தெரிய வருது அடுத்ததாக பல்லவர் காலத்துல வந்து இந்த நில உடைமை எப்படி இருந்தது பல்லவர் கால பிரம்மதேயங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம்னா முனைவர் கே கே பிள்ளை அவர்கள் வந்து தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும்ங்கிற நூலில் இதை பற்றி விரிவாக எழுதியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல்லவர் காலத்தில் பிராமணர்களுக்கு நிலம் தானமாக வழங்கப்பட்டது இவ்வாறு வழங்கும் முன் அந்த நிலத்தின் சொந்தக்காரர் தனது உரிமையை பிராமணருக்கு தர வேண்டும் அரசனும் தனது வரிவிதிப்பு உரிமை தானமளிக்கப்பட்ட நிலத்திற்கு இனிமேல் பொருந்தாது என்று விட்டுவிட வேண்டும் அந்த நிலத்தின் மீது காணி உரிமை அதாவது குத்தகை உரிமை யாருக்காவது இருந்ததுன்னா அவர்கள் அந்த உரிமையை விட்டுவிட வேண்டும் பிராமணருக்கு வழங்கப்பட்ட பிரம்மதேய நிலத்தில் அரசு அதிகாரிகள் நுழையவே கூடாது பிரம்மதேயமாக நிலம் வழங்கப்பட்ட செய்தியை அறிக்கை ஓலை எழுதி ஊர் மக்கள் தங்கள் தலைமீது வைத்து வெளியிட வேண்டும் பிரம்மதேய நிர்வாகத்தில் பிராமணர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்றாரு அப்போ பல்லவர் காலத்தில் வந்து ஒரு நிலம் பிரம்மதேயமாக ஒரு பிராமணருக்கு வழங்கப்பட்டதுன்னா அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து அந்த நில உரிமையை வந்து பிராமணருக்கு கொடுத்துருவாருன்னு பார்த்தோம் அதே மாதிரி அரசாங்கமும் அந்த நிலத்துக்கு மேலே வந்து வரி விதிக்கக்கூடிய உரிமையை பிராமணருக்கு விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு பார்த்தோம் இப்படியா பல்லவர் கால பிரம்மதேம் அப்படிங்கிறதும் பிராமணருக்கு சார்பான ஒரு பிரம்மதேயமாக தான் இருந்தது ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா கலப்பிரர் கால பிரம்மதேயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரம்மதேய கிழார்னு குறிப்பிட்டாங்க அவங்களுக்கு வந்து அந்த நிலத்தை விற்கக்கூடிய உரிமை அப்படிங்கிற ஒரு உரிமை இருந்தது ஆனால் கால பிரம்மதேங்களை நம்ம பார்க்குறப்போ பிராமணருக்கு நிலத்தை விற்கக்கூடிய உரிமையை மட்டும் தடை செய்யப்பட்டது ஏன்னா நீங்கள் தானமாக வாங்கியிருக்கீங்க இது நீங்கள் தலைமுறை தலைமுறையாக அனுபவிச்சுக்கலாம் ஆனால் அந்த நிலத்தை விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில் தான் பல்லவர்கள் நிலத்தை பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்தாங்க களப்பிரர் காலத்தில் பிராமணர்களுக்கு நிலமும் அந்த நிலம் மீதான முழு உரிமையும் கொடுக்கப்பட்டது பல்லவர் காலத்தில் பிராமணர்களுக்கு நிலமும் நிலம் மீதான உரிமை கொடுக்கப்பட்டாலும் கூட நிலத்தை விற்பனை பண்ணக்கூடிய உரிமை மட்டும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு மாறாக சோழர் காலத்தில் பிரம்மதேயம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்கல்ல அந்த பிரம்மதேயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு காரணங்களுக்காக சோழர்கள் வந்து பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று அவங்க தங்குறதுக்கு இடம் வேணுங்கிறதுக்காகவும் பிரம்மதேயம் கொடுத்துருக்காங்க அல்லது அவங்க வந்து ஒரு பணியாற்றுறாங்க ஒரு அரசில் வந்து ஒரு கோயில் பணியாளராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் மாதம் வருமானம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு தானமும் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் இந்த ரெண்டு நில தங்குமிடத்திற்காக கொடுக்கப்பட்ட அந்த நிலதானம் இருக்கு இல்லைங்களா அந்த நிலதானத்தை இப்போ பல்லவர்கால நிலதானம் மாதிரியோ அல்லது களப்பிர்கால நிலதானம் மாதிரியோ பிராமணர்கள் வந்து தலைமுறை தலைமுறையாகலாம் பயன்படுத்த முடியாது இந்த கருத்தை நான் வந்து ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா முனைவர் மேத்து ராசுகுமார் அவர்கள் எழுதின சோழர் கால நில பின்புலத்தில் கோவில் பொருளியல்கிற நூலில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களில் அவர்களுக்கு ஒருபோதும் முழு உரிமை இல்லை அதாவது மங்களமாக வழங்கப்பட்ட நிலங்களை அரசன் அனுமதிக்கும் கால எல்லை வரைதான் பயன்படுத்த முடியும் அதற்கு பிறகு கரையோலை என்ற பொது முறையின்படி இடம் மாற்றி தரப்படும் தொடர்புடைய பிராமணர்கள் அங்கு செல்ல வேண்டும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப சோழர் காலத்துல ஒரு பிரம்மதேயத்தை தானமாக பெறக்கூடிய ஒரு பிராமணர் களப்பிரர் காலம் மாதிரி அந்த நிலத்தை வந்து விற்ற முடியாது அல்லது பல்லவர் காலம் மாதிரி அவங்க ஆசைப்படுற வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக அந்த நிலத்தை அனுபவிக்கவே முடியாது நாளைக்கு அந்த நிலத்தை விட்டு கிளம்புங்க அப்படின்னு ஒரு சோழ அரசர் சொன்னாங்கன்னா பிராமணர்கள் அந்த இடத்த விட்டு போய் தான் ஆகணும் இப்போ வந்து ஒரு இடம் மேம்பாடு அடையாமல் இருக்கு அப்படின்னா அங்கே வந்து ஒரு பிரம்மதேயத்தை எழுதி கொடுப்பாங்க அந்த இடம் வந்து நல்லா வளர்ச்சி ஆகிட்டுனா பிரம்மதேயத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி கொடுத்துருவாங்க இப்படிப்பட்ட ஒரு முறைக்கு தான் கரையோலை முறை அப்படின்னு பேரு இப்போ சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு நிலங்களை அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் ராஜராஜ சோழன் வந்து இரநூத்தம்பது பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறவங்க ராஜராஜ சோழன் பிரம்மதேயத்தை கொடுத்த அந்த செப்பேடு என்ன அப்படின்னு கேட்டால் சொல்ல மாட்டாங்க ஆனால் அதே சமயம் சோழர்கள் வந்து நிலத்தை தானமாக கொடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு சான்றாக இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய அந்த செப்பேடு என்னென்னா கரந்தை செப்பேடு அப்படிங்கிறது இந்த கரந்தை செப்பேடு பார்த்தீங்கன்னா ராஜராஜனுடைய மகன் ராஜேந்திர சோழன் வந்து பிராமணர்களுக்கு நிலதானம் கொடுத்த செப்பேடு தான் கரந்தை செப்பேடு அப்படிங்கிற செப்பேடு அந்த செப்பேட்டில் வரக்கூடிய தகவல் என்னென்னா அங்கு வந்து பிராமணர்களுக்கு நிலம் கொடுத்தாங்க இல்லைங்களா அந்த நிலத்துக்கு எட்டு ஆண்டுகள் வரைக்கும் தான் முழு வரிவிலக்கு அளிக்கப்பட்டது ஒன்பதாம் ஆண்டில் இருந்து அரை பங்கு வரி அதாவது ஐம்பது சதவீதம் வரி வந்து பிராமணர்கள் கட்ட வேண்டும் பத்தாவது ஆண்டில் இருந்து முழு வரியையும் பிராமணர்கள் கட்ட வேண்டும் அப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு எட்டு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு இங்க வரி கிடையாது ஒன்பதாவது ஆண்டிலேருந்து பாதி வரியை கட்டுங்க பத்தாவது ஆண்டிலேருந்து மத்தவங்க மாதிரி நீங்க முழு வரியையும் கட்டணும் அப்படின்னு சொல்லித்தான் அவர்களுக்கு வந்து அந்த நிலம் கொடுக்கப்பட்டதே தவிர பல்லவராட்சி மாதிரியோ களப்பிரர் ஆட்சி மாதிரியோ சோழர் ஆட்சியில அப்படியே தலைமுறை தலைமுறையா வச்சுக்கோங்க அப்படின்னு தூக்கி கொடுத்துடல அப்படிங்கிறது தான் நமக்கு கல்வெட்டுகள் மூலமாகவும் செப்புப்பட்டயங்கள் மூலமாகவும் தெரிய வரக்கூடிய செய்தி இன்னொரு பக்கம் சோழர்கள் வந்து பல்வேறு மக்களுக்கும் வந்து சம்பளத்துக்கு பதிலாக நிலங்களை தானம் கொடுத்துருக்காங்க அதாவது மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு நில தானம் கொடுத்துருவாங்க அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வருவாயில ஒரு பங்கு வந்து பிராமணர்களுக்கு போகும் இந்த முறை சோழர் காலத்தில் இருந்திருக்கு ஆனால் அதே சமயம் நிலத்தை தானமாக கொடுக்குறப்போ ஏற்கனவே அந்த நிலத்தில் இருந்தால் அந்த மக்கள் வெளியேற்றப்பட்டாங்களா ஏன்னா பல்லவர் காலத்தில் பார்த்தோம் அந்த நில உரிமை வந்து முற்றிலுமாக பிராமணர்களுக்கு விட்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அந்த மாதிரி உரிமை எதுவும் விட்டு கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு நிலத்தை தானமாக கொடுத்தாலும் அந்த நிலங்களில் விவசாயம் செய்யக்கூடிய உரிமை அப்படிங்கிறது பிராமணர்களுக்கு இல்லை அந்த நிலத்தில் ஏற்கனவே விவசாயம் செஞ்சிட்டு இருந்த மக்கள் தான் பிராமணர்களுக்கு நில தானம் கொடுக்கப்பட்ட பிறகும் அங்கே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க கேட்குறப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருந்தவர் தான் இப்பயும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா தானம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு ரொம்ப எளிமையா சொல்றேன் ஒரு பிராமணர் இருக்காரு அவருக்கு சம்பளத்துக்கு பதிலாக ஒரு நிலத்தை கொடுக்குறாங்க அந்த நிலத்துல விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயி அவர் வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஒரு வரி கட்டுவார் இல்லைங்களா அந்த வரியை முழுமையாகவோ அல்லது அந்த வரியில ஒரு பகுதியையோ அந்த பிராமணர் கொடுப்பாரு அதன் மூலமாக இந்த பிராமணருக்கு லாபம் கிடைக்கும் இவ்வளவுதான் சோழர் காலத்துல பிராமணர்கள் கொடுக்கப்பட்ட நில தானத்தினுடைய பொருள் அப்படிங்கிறது ஆனால் நம்மளாம் எப்படி வந்து கற்பிக்கப்படுறோம் அப்படின்னா சோழர்கள் வந்து நிலத்தை தூக்கி பிராமணர்கிட்ட கொடுத்துட்டாங்க உடனே அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய மக்கள்லாம் வெளியேற்றப்பட்டாங்க பிராமணர்கள் அந்த நிலத்தை வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு படிக்கிறோம் பிராமணர்களுக்கு வந்து பொதுவான தொழில் விவசாயம் கிடையாது மனு தர்மம் அப்படிங்கிறது விவசாயம் செய்கிறதுக்கு எதிரானது விவசாய தொழிலில் பிராமணர்கள் ஈடுபடக்கூடாது அப்படின்னா மனு தர்மம் சொல்லுது அப்படி இருக்கிறப்போ சோழர் காலத்தில் வந்து நிறைய நிலங்களை பிராமணர்கள் தான் பெற்றாங்க அவங்க தான் விவசாயம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு யாராவது கொஞ்சம் கேள்வி கேட்கணும் ஆனால் அதற்கு மாறாக நிறைய மக்கள் இந்த செய்தியை நம்புகிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் சோழர் காலத்துல ஒரு நிலம் வந்து எப்படி தானம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு வந்து கல்வெட்டுகள் படிக்க தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது சாதாரணமாக ஒரு புத்தகத்தை படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் என்ன பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் நூலில் ரெண்டாவது பாகத்துல பதினெட்டாவது அத்தியாயத்துல ராஜராஜ சோழனோட சகோதரி குந்தவை வந்து ஒரு கிராமத்தை வந்து ஆதுர சாலைக்கு அதாவது மருத்துவமனைக்கு தானமாக அளிக்கிற ஒரு காட்சி இருக்கு அதில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா அந்த கிராமத்தை சேர்ந்த விவசாயிகளே அந்த ஊர் நிலங்களை அனுபவித்து கொண்டு முன்னர் வரியை அரசுக்கு செலுத்தியதற்கு மாறாக இனி அந்த ஆதுர சாலைக்கு தேவையான பொருட்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கல்கி வந்து ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார் அப்போது ஒரு நிலத்தினுடைய தானம் அப்படிங்கிறது அந்த நிலத்தை வந்து விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள்லேருந்து பிடுங்கி விவசாயம் பண்ணாத மக்கள்கிட்ட கொடுக்கறது கிடையாது அதற்கு மாறாக ஒரு நபருக்கு வந்து ஒரு வருவாய் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதை மட்டும்தான் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா தான் மற்றவங்க கொடுத்த நிலதானத்துக்கும் சோழர்கள் கொடுத்த நிலதானத்துக்கும் நடுவுல எவ்வளவு பெரிய வேற்றுமை இருக்குங்கிறத நம்ம உள்வாங்கிக்க முடியும் இதை தன்னுடைய முன் தோன்றி மூத்த குடி அப்படிங்கிற நூலில் பேராசிரியர் குணா அவர்கள் எப்படி சொல்றாங்கன்னா சோழர்கள் பிராமணர்களுக்கு வழங்கிய சதுர்வேதி மங்கலங்களில் சாகுபடி செய்யும் உரிமையும் அவர்களுக்கு இல்லை அதாவது உழுவித்து உண்ணும் உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை மாறாக அக்கிராமத்திற்குரிய நிலத்திலிருந்து கிடைக்கும் வருவாயின் ஒரு பகுதி மட்டுமே பிராமணர்களுக்கு வழங்கப்படும் என்பது அவ் உண்மையாகும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்ப சோழர்கள் வந்து நிலத்தை தானமாக கொடுத்தாலும் அந்த நிலத்தோட உரிமையை கொடுக்கல அப்படின்னு நம்ம பாக்குறோம் ஆனா பின்வந்த காலங்களில் பார்த்தோம் அப்படின்னா பிராமணர்களுக்கு நிலங்கள் மேல உரிமை இருந்திருக்குது அவங்க நிலங்களை வாங்கியிருக்கிறாங்க விற்றுருக்காங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க குத்தகைக்கி விட்டுருக்காங்க அப்போ சோழர்கள் வந்து அந்த உரிமையை பிராமணர்களுக்கு கொடுக்கலன்னா அந்த உரிமை வந்து பிராமணர்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிச்சு சோழர்கள் வந்து கரையோலை நிலங்களாக ஒரு பத்து வருஷம் நீங்க இருக்கணும்னா வரி கட்டணும் அப்படின்னு கொடுத்த நிலங்கள் வந்து எப்போ முழுமையாக வரியற்ற நிலங்களாக மாற்றப்பட்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கான செய்தி நமக்கு பல்வேறு கல்வெட்டுகள்லேருந்து கிடைக்குது உதாரணமாக தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் ஒன்று விஜயநகரால் நியமிக்கப்பட்ட நாயக்க அரசரான மகாமண்டலேஸ்வரன் திருமலை ராயன் அப்படிங்கிறோட கல்வெட்டு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே கரையோலை நிலங்களாக இருந்த நிலங்களை இந்த மகாமண்டலேஸ்வரன் திருமலை ராயன் அப்படிங்கிறவர் பிராமணர்களுக்கு வரியற்ற நிலங்களாக மாற்றி கொடுத்தார் அப்படிங்கிற சான்று வந்து அந்த கல்வெட்டில் வருது ஆக மொத்தத்தில் நிலத்தை கரையோலை நிலங்களாக கொடுத்தது தான் சோழர்கள் அந்த நிலத்துக்கு முழுமையான வரிவிலக்கு கொடுத்தவர்கள் விஜயநகர ஆட்சியின் கீழ் இருந்த மன்னர்கள் அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது ஒருவேளை சோழர்கள் அவர்கள் ஆட்சியிலேயே வந்து ஒரு முழுமையான வரிவிலக்கு கொடுத்து பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்களை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு வச்சுட்டோம்னா பின்னாடி வந்த நாயக்க மன்னர்கள் அந்த நிலங்களுக்கு வந்து வரிவிலக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா முன்னாடி இருந்த வரி விலக்கற்ற பிரம்மதேயங்களுக்கு நாயக்கரு மன்னர்கள் வந்து வரிவிலக்கு கொடுத்ததற்கான பல்வேறு கல்வெட்டுகள் வந்து நமக்கு கிடைக்குது இதுக்கு உதாரணமாக மதுரை கிருஷ்ணப்ப நாயக்கரோட ஒரு கல்வெட்டு நமக்கு கிடைக்குது ஒரே ஒரு கல்வெட்டு தான் அந்த கல்வெட்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்வெட்டில் நாயக்கர்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகமான தானங்களை பிராமணர்களுக்கு கொடுத்தார்கள் அப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும் நாயக்கரோட ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பரப்பு அப்படிங்கிறது சீர்மை சிறுமையா பிரிச்சிருக்காங்க இப்போ வந்து நம்ம மாவட்டம் மாவட்டமாக பிரிக்கிற மாதிரி சீர்மை சிறுமையா பிரிச்சிருப்பாங்க அப்படி அந்த மதுரை நாயக்கருக்கு கீழ்பட்ட அனைத்து சீர்மைகளையும் சொல்லி அந்த சீர்மைகளில் இருக்கக்கூடிய அனைத்து அக்ரகாரங்களுக்கும் ஒரு முழுமையான வரிவிலக்க கொடுத்தாருங்கிற கல்வெட்டு நமக்கு கிடைக்குது எந்தெந்த சீர்மைகளுக்கெல்லாம் வந்து அந்த வரிவிலக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை சீர்மை மாவழி வானாதி ராயன் சீர்மை தும்புச்சி நாயக்கர் சீர்மை வெட்டும் பெருமாள் சீர்மை தாபுன்றத்தூர் சீர்மை திருச்சிராப்பள்ளி சீர்மை குழி தொண்டலை சீர்மை வேட்டவளம் சீர்மை உள்ளிட்ட அனைத்து சீர்மைகளுக்கும் உட்பட்ட அக்ரகாரங்களுக்கு முழு வரிவிலக்கு கொடுத்து அந்த இடங்களை சர்வமானியமாக தலைமுறை தலைமுறையாக அனுபவித்துக் கொள்வதற்கான உரிமை பிராமணர்களுக்கு இந்த ஒரு கல்வெட்டின் மூலமாக வழங்கப்பட்டது அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா தமிழகத்தை ஆண்ட நாயக்க மன்னர்கள் அவர்கள் வந்து பல்வேறு பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு கொடுத்தது போக ஏற்கனவே இருந்த சோழர் உள்ளிட்ட தமிழ் அரசர்கள் வந்து பிராமணர்களுக்கு கரைவொலை நிலங்களை கொடுத்துருந்தாங்க அதாவது முழு உரிமையற்ற நிலங்களை கொடுத்துருந்தாங்க அந்த நிலங்களில் பிராமணர்கள் வரி கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த நிலங்களுக்கான வரி விலக்கை பிராமணர்களுக்கு கொடுத்தவர்களாகவும் இந்த நாயக்க மன்னர்கள் தான் இருந்தாங்கன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நம்ம வர முடியுது இது வரைக்கும் கிடைச்ச அந்த கல்வெட்டு தகவல்களாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்ப நமக்கு என்ன ஒரு புரிதல் வருதுன்னா களப்பிரர்கள் ஆட்சி காலத்தில் பிராமணர்களுக்கு நிலம் அப்படியே முழுவதுமாக தூக்கி கொடுக்கப்பட்டது அனைத்து உரிமைகளோடையும் தூக்கி கொடுக்கப்பட்டது பல்லவர் காலத்தில் அந்த நிலத்தை விற்கக்கூடிய உரிமை மட்டும் பிடுங்கப்பட்டது ஏன்னா நிறைய நிலங்களை விற்றுட்டு திருப்பி வந்து கேட்டுருக்கலாம் எனக்கு வந்து திரும்ப தானம் கொடுங்க அப்படின்னு அதன் காரணமாக நிலத்தை விற்கக்கூடிய உரிமைங்கிறது வந்து பல்லவர் காலத்தில் பறிக்கப்பட்டது சோழர் காலத்தில் அந்த நிலத்தின் மீதான முழு உரிமையும் பறிக்கப்பட்டது நான் சொல்கிற காலம் வரைக்கும் தான் நீ இருக்கணும் அதுக்கு மேலே நீ இருந்தனா வரி கட்டணும் அப்படிங்கிற நிலைமையில தான் பிராமணர்கள் வைக்கப்பட்டார்கள் பெரும்பாலானவர்கள் சோழர்களுக்கு வரி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் திரும்ப நாயக்கர் ஆட்சி காலத்தில் களப்பிரர்கள் வந்து என்ன மாதிரியான சலுகைகளை வந்து பிராமணர்களுக்கு கொடுத்தார்களோ அனைத்து சலுகைகளும் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்டன அப்படின்னு பார்க்குறோம் அப்போ இந்த பிரம்மதேயங்கள்லாம் ஒப்பிட்டு பார்க்குறப்போ பிராமணர்களுக்கு பிரம்மதேயங்கள் மீதான அதிக சலுகைகள் கொடுக்கப்பட்ட காலம் பிராமணர்கள் நிலங்களை தலைமுறை தலைமுறையாக அனுபவித்து வந்த காலம் பிராமணர்கள் அந்த நிலத்தை வந்து விற்கக்கூடிய உரிமையை கூட பெற்றிருந்த காலங்கிறது களப்பிரர் காலமும் நாயகர் காலமும் மட்டும்தான் இடைப்பட்ட காலங்களில் அந்த உரிமை குறைஞ்சிக்கிட்டே வந்தது பிராமணர்களுக்கு பல்லவர்கள் கொடுத்திருந்த உரிமையை கூட சோழர்கள் குறைத்தார்கள் இதன் மூலமாக பிராமணர்களின் நில உரிமைக்கு எதிரான நடவடிக்கையை தான் சோழர்கள் எடுத்தார்கள்ங்கிற முடிவுக்கு தான் நம்ம வர முடியுது இவங்க சொல்கிறாங்கல்ல பிராமணர்களுக்கு வந்து ரொம்ப ஆதரவான ஆட்சியை வந்து சோழர்கள் நடத்தினாங்கன்னு அதற்கான எந்த ஆதாரங்களும் சோழர்களுடைய பிரம்மதேயங்கள் குறித்த செப்பு செப்புப்பட்டயங்களில் இருந்தோ அல்லது கல்வெட்டுகளில் இருந்தோ நமக்கு கிடைக்கலங்கிறது தான் உண்மை பதிமூன்றாவது நூற்றாண்டில் சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள சாதி தீண்டாமை வந்ததோ பதிமூன்றாவது நூற்றாண்டில் சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் எப்படி மனித மலத்தை மனிதர்களே அள்ளக்கூடிய ஒரு அவலம் நுழைந்ததோ பதிமூன்றாவது நூற்றாண்டில் சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு கோவில் பெண்களை அதாவது தேவரடியார் பெண்களை தேவதாசிகளாக அதாவது பாலியலுக்கான பெண்களாக பார்க்கக்கூடிய ஒரு பார்வைங்கிறது வந்து உருவானதோ அது போலத்தான் சோழர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகுதான் சோழர்கள் அளித்த கரையோலை நிலங்களை முழு தானங்களாக மாற்றக்கூடிய ஒரு பெரிய அவலங்கிறதும் தமிழ்நாட்டில் நிகழ்ந்திருக்கு அப்ப விஜயநகர் காலத்தில் நடந்த பல்வேறு தவறுகளுக்கு சோழர்களை பொறுப்பாக்குவது அப்படிங்கிற ஒரு பெரிய செயல் ஒரு ஒரு அங்கமாகத்தான் சோழர்கள் வந்து பிரம்மதேயங்களை பிராமணர்களுக்கு நிறைய கொடுத்தாங்க பிரம்மதேயங்கள் மேல முழு உரிமையும் கொடுத்துதான் சோழர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் நம்ம பார்க்க முடியுது ஒரு பக்கம் சோழ அரசர்கள் வந்து செய்யாத தவறுகள் எல்லாம் சொல்லி இந்த தவறுகள் எல்லாம் அவங்கதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம் ஆதாரமே இல்லாம அந்த குற்றச்சாட்டுகள் பரவிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நாயக்க அரசர்கள் உண்மையாகவே இந்த குற்றங்களை செஞ்சாங்க இதான் கல்வெட்டு ஆதாரம் இதான் செப்புப்பட்டை ஆதாரம்னு இருந்தாலும் இல்லை இல்லை அதுக்கு வந்து நம்ம அரசர்களை குறை சொல்ல முடியாது இதெல்லாம் சோழர் காலத்திலேயே தோன்றிட்டு சோழர்கள் பண்ணதை பார்த்து நாயக்கர்கள் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போக்கையும் நம்ம பார்க்குறோம் அப்போ இவர்களுடைய நோக்கம் என்பது அந்த குறிப்பிட்ட தவறை பற்றி பேசக்கூடியதாக இல்லை மாறாக அந்த தவறை உண்மையாக செய்தவர்கள் யார் அப்படிங்கிறத மறைச்சிட்டு இவர்களுக்கு பிடிக்காத அல்லது இவர்களுக்கு வேண்டாத சோழர்கள் மேலே அந்த தவறை சுமத்தக்கூடிய ஒரு பாங்கில் தான் அந்த ஒட்டுமொத்தமான அந்த புரளிகளும் கிளப்பப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சிடலாங்க சோழர்கள் வந்து பிராமணர்களுக்கு கரையோலை நிலங்களை தான் கொடுத்தாங்க ராஜராஜன் வந்து ஒரு பிரம்மதேயத்தை கூட கொடுக்கலன்னு கூட வச்சுக்கலாம் ஒரு எட்டு வருஷத்துக்கு தான் நலம் கொடுத்தாங்கன்னு கூட வச்சுக்கலாம் எட்டு வருஷத்துக்கு கூட சோழர்கள் எதுக்கு வந்து பிராமணர்களுக்கு நலம் கொடுத்தாங்க சம்பளத்துக்கு பதிலாக கூட ஏன் நலம் கொடுத்தாங்க ஏன் பிராமணருக்கு மட்டும் கொடுத்தாங்க மற்ற யாருக்குமே ஏன் நலத்தை கொடுக்கல அப்படின்னு பல்வேறு நபர்கள் கேட்குறாங்க சோழர்கள் பிராமணர்களுக்கு மட்டும்தான் நிலதானம் கொடுத்தார்கள் வேறு யாருக்குமே நிலதானம் கொடுக்கல அப்படிங்கிறது இன்னொரு பொய் சோழர்கள் பல்வேறு தரப்பட்ட நபர்களுக்கும் நிலதானங்களை கொடுத்திருக்கிறார்கள் அதில் வந்து பிரம்மதேயங்கிற ஒரு நிலதானத்தோட பேர் மட்டும்தான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு சோழர்கள் கொடுத்த பல்வேறு நிலதானங்கள் என்னென்ன பிரம்மதேயத்துக்கு கொடுக்கப்பட்டதை விட அதிகமான சலுகைகள் வந்து அது நிலதானது கொடுக்கப்பட்டதா அல்லது குறைவான சலுகைகள் நிலதானது கொடுக்கப்பட்டதா சோழர்களுடைய பிற நிலதானங்களோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்குறப்போ பிரம்மதேய நிலதானங்கிறது வந்து பிராமணர்களுக்கான அதிகபட்ச சலுகையாக இருந்ததாங்கிறத பற்றியெல்லாம் அடுத்த காணொலியில் நம்ம விரிவாக பார்க்கலாம்